பஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையாள் தான். செந்தாமரை மலர் வீட்டுக்கும் திருமகள், வெயிலி வருபவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலவெல்லாம் கட்டுக்கட்டாக நிழல் போட்டும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளவு செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் பஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருத்தூருக்குரிய பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகியவங்க அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை இயக்கினது ஒழிந்துண்டாகும் என்று அதுவரை வந்ததும் ஒன்றை இணையாத முன்வந்து நிற்பதும் இருக்கும் இணையாள வீசன் செயல். ஒரு செயலை நினைத்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலை கைகூடி வரலும் உண்டு, மாறாக தோன்றி நினையாத செயல் தானே அதுவாக முற்றிலும் உண்டு. அனைத்தும் இணையாள வீசன் செயல் என்னால் ஒன்றுமில்லை. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது, அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவேனா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்னை இந்த வேடிலே நிறுத்தி அழகு பார்க்கும் தங்களை எல்லாம் ஈசனாகவும் கடவுளாக நீந்து அடியை ஏற்று தாங்கி நடந்து கொண்டு கதாபாத்திரத்தில் பிழைக்கிருந்தால் அடியை மன்னித்து ஆசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த வணக்கப்பட இந்த இணைய இந்த கிராமத்துக்கு வரவழைத்த இந்த நாடக துணை அமைப்பாளர் நகைச்சுவை நடிகர் கலைமுருகனவர்களுக்கும் என் சார்பான சார்ந்த கலைக்குடும்பத்தை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அது மட்டுமல்லாது அருமையான ஒளிபரிக்கு ஒளிபரிக்கிலே தருமத்தை வெளியிடக்கூடிய அத்தனை அன்பு சார்ந்த பொருட்களுக்கும் என் சார்பும் நம் சார்ந்து கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, நன்றிகள் தெரிந்து கொண்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நடமாட்டம் சத்தம் இது மோசி வருகிறதா என்று உற்று நோக்குவோம்.
சொல்லி என்று கூட்டமாக கூவிக்கொண்டிருக்கிறார் இந்த குழந்தை சொந்தக்காரி. யாராக இருக்க வேண்டும், அங்கு வள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறைதேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு.
என்ன மிகவும் அவசியமா தேவைப்படுது அப்படின்னா, பணம் மிகவும் அவசியமா தேவைப்படுது. ஆனா அந்த பணத்தை மட்டும் நம்மளால வச்சு எதையும் சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதற்கான முயற்சி எடுக்கணும். இப்படி பாருங்க, எந்த வேலை வெட்டிக்குமே போகாம ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய சோம்பேறி இருந்தான். எந்த வேலை வெட்டிக்குமே போகாம நல்ல நேரத்தை மட்டுமே எதிர்பார்த்து காத்துக்கொண்டு எந்த வேலை வெட்டிக்குமே போகாம வீட்டுல உட்காந்துருந்தா நமக்கு நல்ல நேரம் வந்துருமா, இல்ல அதிர்ஷ்டம் தான் வந்துருமா, இல்ல பேரு புகழ் கிடைச்சிருமா? கிடையாது. அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்படி ஒரு நாள் என்ன பண்றாங்க, வழியில் நடந்து போயிட்டு இருக்காரு. வழி நடந்து போயிட்டு இருக்க பாத்தீங்க அப்படின்னா, ஓட்டக்கள் நாணயம் கிடந்ததாமா. அந்த நாணயம் இன்றைய காலகட்டத்தில் இல்ல, முன்னாடி காலங்களில் இருந்தது. இருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரியும் நினைக்கிறேன். அந்த நாணயம் கேட்டு பின்புறமா திரும்பி பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா இது இரண்டு எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தா. என்ன எழுத்துக்கள் அப்படின்னா, ஊனா ஊனா சொல்லி இரண்டு எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்ததாம். அவருக்கு மனசுக்கு என்ன நடப்பு அப்படின்னா, இந்த நாணயத்துக்கு பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பேரு புகழா கிடைக்கிறது அப்படிங்கிற மனசு நினைச்சுக்கிட்டு நாணயம் கேட்டு எங்க வர்றாரு அப்படின்னு நேரம் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தாலும் மனைவி கூட வந்து நாணயத்துக்கு பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பேரு புகழ கிடைக்க போகுது. அதனால இந்த நாணயத்துக்கு பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பொழுது மனைவி அதாவது பத்திரமா வச்சிருக்காங்க. பத்திரமா வச்ச பிறகு ஒரு நாள் என்ன பண்ண மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா, வேலைக்கு போகணுங்கிற ஒரு சிறு எண்ணம் இருக்கிறது. இருவருக்குமே மிகப்பெரிய சோம்பேறியாக இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த நாணயத்துக்கு பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய
இவருக்கு மனசுல என்ன மறுபடியும் அந்த நாணயத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த நாணயம் வந்ததுக்கு பிறகுதானே நம்ம ஒரு பேரு புகழ இருக்கிறோம். அதனால அவருடைய சிறப்புக்கு அந்த நாணயத்தை மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. அதனால மனைவி கொடுக்க கேட்கிறாங்க, அந்த நாணயம் எனக்கு கொடுத்துருந்த பாத்தீங்களா, அந்த நாணயம் தேர்ந்துருவாங்க. அந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகு தான் நமக்கு பேரு செல்வாக்கு கிடைச்சிருக்கனால அந்த நாணயத்தை நான் மறுபடியும் பார்க்கணும் எடுத்துருவாங்க அப்படின்னு கேட்கிற பொழுது மனைவி சொல்றாங்க, அந்த நாணயம் தொடர்ந்து முயற்சிங்க, அதற்கு பதிலாக வேற ஒரு நாணயத்தை வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது இருவருக்கு வாக்குவாதம் வருது. அது எவ்வளவு சிறப்பு நாணயம் தெரியுமோ அதுல சிறப்பு மிக்க அந்த நாணயத்தை எப்படி தொடச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருவருக்கு பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வருது. இப்ப மனைவி சொல்றாங்க, நீங்க நினைக்கிறீங்க இந்த நாணயம் கிடைச்சதுக்கு பிறகுதான் நமக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பேரு புகழ கிடைச்சிருக்கு அப்படின்னு, ஆனா அது கிடையாதுங்க. நம்முடைய கடின உழைப்புக்கும் விடாமுயற்சி ஒரு கிடைத்த ஒரு விஸ்வரம் எட்டினா சொல்லி மனைவி கணவனுக்கு புரிய வச்சாலாம். கணவன் கேட்கிறாரு, அப்படின்னா அதுல எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கே அதுக்கு என்னமா விளக்கம் அப்படின்னு கேட்கிற பொழுது உழைப்பே உயர்வு அப்படிங்கிற விஷயத்தான் சுருக்கமா சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனைவி கணவனுக்கு புரிய வச்சாலாம். அது போல எந்த விஷயத்திலையும் தெளிவோடு சுறுசுறுப்போடு விடாமுயற்சி போட்டு எதிலே வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லி வச்சாங்க. இப்படிதான் பாருங்க, இன்னைக்கு கூட இந்த உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை சேர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு விண்கலம் நிலவுல போய் கால் பதித்தது. இது உலக அளவிலே பாத்தீங்க அப்படின்னா 4வது நாடு இடம் பெற்றிருக்கு அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சொல்லலாம். ஏன்னா சந்திராயன் 1 விண்கலத்தினோட முயற்சியில் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டோம். இருந்தாலும் கூட சந்திராயன் 2 விண்கலத்தை நிலவு கடப்பட பொழுது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தோம். ஆனா அதன் பிறகு அந்த முயற்சியை கைவிடாம மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சந்திராயன் 3 அப்படிங்கிற விண்கலத்தை விண்ணில ஏவினோம். மிகப்பெரிய ஒரு உலக சாதனை படைக்கப்பட்டது. அதுல அந்த பெருமை யாருக்கு சேர்ந்தது, நம்ம தாய் நாட்டிற்கும் சரி இந்திய நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அது போல எதிலையும் முயற்சியோடு இருந்தாலும் எற்றி வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த அழகா சொல்லி வச்சாங்க. யார் ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவை கொண்டு இருக்கிற அண்ணவரை சந்திப்பதற்கு முன்பதாக காரணமாய் நான் சமைத்தேன் உருவம் வை
முழுக்க உடாவிக் கொண்டிருக்கிறார். அண்ணாவை சந்திக்கலாம்.